வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் ஒரு கல்வி அமைச்சகத்திலேருந்து கிடச்சிருக்க ஒரு தகவல். ஸோ இந்த தகவல் படி கத்தாரோட ஒரு கல்வி அமைச்சகம் இந்த கல்வி ஆண்டிற்கான, அதாவது 2020 to 2021, அதாவது 2020-2021 ஆண்டிற்கான ஒரு படிப்படியான ஒரு வருவாய் ஏற்பாடுகளை அறிவித்திருக்கிறது. அதாவது ஒரு கிராஜுவல் ரிட்டன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன் இன்க்ளூடிங் ஸ்கூல்ஸ் அண்ட் கிண்டர் கார்டன் ஃபார் 2020 and 2021 அகாடமிக் இயர். ஸோ இது வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கங்கள் வாங்க பார்க்கலாம். ஒரு கல்வி அமைச்சகம் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது வரும் செப்டம்பரில், அடுத்த மாதம் செப்டம்பர்லேருந்து ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் கிண்டர் கார்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு படி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், பப்ளிக் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ கிண்டர் கார்டன், ஸோ எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து ஓப்பன் பண்ண போகிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரே டைமில் எல்லாமே வந்து ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் அட்டண்டன்ஸ், அதாவது ஒரு ஒரு கிராஜுவலாக ஒரு படிப்படியாக வந்து வருவாய் ஏற்பாடுகளை அறிவித்திருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு 3 கட்டமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் 20 தேதிக்குள்ளே எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி, ஸோ நார்மலான ஒரு கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செப்டம்பர் 20 அன்னைக்கு நார்மலான ஒரு 100% ஆஃப் அட்டண்டன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. கல்வி அமைச்சகம், அதாவது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட தகவல் படி ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட், அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் 1, அதாவது 1-3 வரைக்கும். ஸோ செப்டம்பர் 1 to 3, அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஒன்லி வந்து ஒரு 3 days மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தில் ஒரு 1/3 தான் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கும். அதாவது கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/3 ஆஃப் கெப்பாசிட்டி தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமோட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து ஆல்ரெடி வந்து அனுப்பிட்டு தான் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து கண்டிப்பாக ஒரு 3 days, அதாவது 1-3, செப்டம்பர் 1 to 3 மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். அதாவது செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 weeks, 2 weeks இந்த ஸ்டேஜோட பீரியட் பார்க்கும்போது 2 weeks. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் 6 to 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 2 வாரத்துக்கான ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 1/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் ஸ்டேஜில். செகண்ட் ஸ்டேஜில் ஒரு 1/2 of these students, அதாவது 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த 50% கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks ஆக்குபை பண்ணுற இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு 1/2 of the students வந்து ஸ்கூலுக்கு போகணும், ரிமைனிங் 1/2 of the students வந்து ரிமோட்லேருந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில், செகண்ட் வீக்கில் அந்த ரிமைனிங் இருந்த அந்த 1/2 of the students வந்து ஸ்கூலுக்கு வரணும், அதர் 1/2 of the students வந்து ரிமோட்டில் உட்காந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஷிஃப்ட் பேசிஸில் ஒரு இன்டகிரேட்டட் கிளாஸஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு 1/2 of the students வந்து ரிமோட்டில் இருக்கணும், 1/2 of the students வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கில் அந்த அதர் 1/2 வீட்டில் இருந்த 1/2 வந்து ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூலில் இருந்த 1/2 வந்து ரிமோட்டில் இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஸ்டார்ட், அதாவது ஒரு 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 20 அந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல், அதாவது ஒரு ஆக்சுவல் ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 20 தேதி, அதாவது அடுத்த மாதம் 20 தேதி முதல் பார்த்திங்கன்னா ஒரு 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் 20 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஒரு பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதே போல் ப்ரைவேட் ஸ்கூல், அது இல்லாமல் கிண்டர் கார்டன், எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கப்படும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்கூல்ஸ் ஸ்டாஃப்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டு எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்து அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன்,
டு எஜுகேட் த ப்ரிகாஷ்னரி ப்ரொசீஜர்ஸ் ஹவு டு ஃபாலோ அப்படின்ற மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸ் ரூமில், அதே போல் ஒரு ஸ்கூல் பில்டிங்ஸில் நம்ம எப்படி வந்து நம்மளோட ஒரு நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, ஸோ அதுக்கான ஒரு ப்ரிகாஷ்னரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு ட்ரைனிங் செஷன் கூட வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கத்தாரோட ஒரு மினிஸ்ட்ரி, அதாவது கத்தாரோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் ஒரு அசிஸ்டன்ட் அண்டர் செக்ரட்டரியாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அல்கத்தார். அல்கத்தார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு அப்ரூவ்டு பிளான் டு ஸ்டார்ட் த ஸ்கூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 7:15 அண்ட் எண்ட் அட் 12:30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 12:30 வந்து ஸ்கூல்ஸ் வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணப்படும். அதே போல் இது வந்து ஒரு 6 பீரியட்ஸ் இருக்கும். ஸோ 6 பீரியட்ஸ் பெர் பீரியட் வந்து 45 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ஒரு பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் பிட்வீன் த கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 25 மினிட்ஸ் பிரேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப் குரூப்பாக, அதாவது ஒரு 3 குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஒரு ஃபஸ்ட் பிரேக்கில், செகண்ட் குரூப் ஒரு நெக்ஸ்ட் டைம், அதாவது அதே போல் ஒரு 3rd குரூப் வந்து அடுத்த கட்டம், அதாவது ஒரு 3 பிரிவாக வந்து பிரிச்சுட்டு அந்த பிரேக்கில் வந்து ஒரு டிவைட் பண்ணி ஒரு 3 குரூப்ஸாக வந்து அலோவ் பண்ண போகிறாங்க ஃபார் ரெசெஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிண்டர் கார்டனை பொறுத்த வரைக்கும் 7 to 12 PM அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேரியேஷனும் கிடையாது ஸ்கூல்ஸ்க்கும் கிண்டர் கார்டனுக்கும், எல்லாமே வந்து ஒரு சேம் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அல்கத்தார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெர்மனன்ட் நர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நர்சஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு ப்ரொவைடிங் ஒரு ஐசோலேஷன் ரூம்ஸ், ஸோ நர்ஸ் இன்க்ளூடிங் ஒரு ஐசோலேஷன் ரூம்ஸ் கூட வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அலோகேட் பண்ணி அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்கேஸ் யாராவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஸ்டாஃபுக்கோ வந்து ஏதோ ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னா, அவங்கள வந்து அந்த ஐசோலேஷன் ரூமில் வந்து ஆக்குபை பண்ணி அவங்களுக்கான ஒரு சில ஒரு வசதிகளை வந்து செஞ்சு தரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு செப்டம்பர்லேருந்து நம்மளோட ஒரு கத்தாரில் ஸ்கூல்ஸ் அண்ட் கிண்டர் கார்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இந்த பிளான் வந்து ஆக்சுவலாக ஒரு அப்ரூவ்டு பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இது. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இன்னும் வந்து ஒரு லாக்டவுனில் போயிட்டுருக்க ஒரு டைமில் நம்ம கத்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க கத்தாரோட ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக வி ஹாவ் டு ப்ரைஸ் கத்தார் கவர்மெண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.